Hi friends, this is Rahman from Tamil Trading. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பங்கு சந்தை என்றால் என்ன அப்படின்ற பேசிக்கையும் கட்டுப்பாட்டாளர்கள் யார், அதாவது அதை ரெகுலேட் பண்றவங்க யார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்றதுனா என்ன? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஊரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சந்தை தான் பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட். ஒரு ஆஃபீஸா ஒரு தனி கட்டிடமா இருக்குமா? அப்படியா, இப்போ வந்து ஆன்லைன்லயே பங்குகளை வாங்கலாம் விற்கலாம். முன்னாடி மாதிரி கிடையாது, ஒரு புரோக்கர் மூலமா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆன்லைன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களே கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருந்தால் போதும், ஏன் மொபைல் இன்டர்நெட் இருந்தால் கூட போதும், நீங்களே ஒரு பங்கு வாங்கலாம் விற்கலாம். அதுக்கான ஒரு சந்தை தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது. இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னும் போது, எக்ஸ்சேஞ்ச், ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலயமா தான் நம்ம பங்குகளை வாங்க முடியும் விற்க முடியும். இந்தியாவில் வந்து ரெண்டு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி என்எக்ஸ்சி. நியூஸ்லாம் பார்ப்பீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க சென்செக்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட குறியீடு. அதேமாதிரி என்எஸ்சியோட குறியீடு தான் வந்து நிஃப்டி. நியூஸில் பார்த்தா நிஃப்டி இவ்வளோ ஏறி இருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பிஎஸ்சி வந்து சென்செக்ஸ், என்எஸ்சி வந்து நிஃப்டி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சு மூலியமாக தான் இந்தியாவில் அதிகமான பங்குகள், நிறுவனங்களோட பங்குகள்லாம் கைமாறிக்கிட்டு. ஓகே, சரி, இப்போ யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இப்போ என்எஸ்சி உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலயமா வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்ம யாருக்கிட்ட வாங்குகிறோம், யாருக்கிட்ட விற்கிறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, இப்போ நாம தான். இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கும், நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இருந்துட்டு ஒரு தனி மனிதன் வந்து ஒரு பங்கை வாங்குறாரு. கொஞ்சமாக ஒரு பிரிட்டானியாவோட ஷேர், ஒரு 10 ஷேர் வாங்கி வைக்கிறாரு, இல்லை 50 ஷேர் வாங்கி வைக்கிறாரு விற்கிறாரு அப்படின்னு சொல்லி ரீட்டைல் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவர் ஒரு பங்கேற்பாளர் தான், பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து என்ஆர்ஐ அண்ட் ஓசிஐ இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களும் பங்கேற்று அதை வாங்குவாங்க விற்பாங்க, அவங்க என்ஆர்ஐஸ் இருப்பாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களும் வந்து ஒரு பங்குகள்லாம் வாங்குவாங்க விற்பாங்க. யார் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனம், உதாரணத்துக்கு எல்ஐசி. எல்ஐசி வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களும் சேல் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து ஏஎம்சி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்றது என்னென்னா, உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களாம் வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க மற்றவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து மடங்கு பெருக்கி கொடுப்பாங்க. ஓகேவா? அது உதாரணத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது, நிறைய இருக்குது, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுமாரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க எதில் எவ்வளோ இன்ஸ்டியூட், இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அமௌண்ட் வந்து 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர்த்தகம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபாரின் எஃப்ஐஐ அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்றைக்கி செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவில் டவுன் ஆகும், அவங்க நிறைய பை பண்ணுறாங்க அப்படின்னும்போது மார்க்கெட் நல்ல மேலே போகும். ஸோ ஏன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து ஃபண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க மார்க்கெட்டில் எந்த சைடு போகிறாங்களோ அன்றைக்கி வந்து அந்த சைடு தான் வந்து இப்போ இறங்குது அப்படின்னா அவங்க நிறையா விற்கிறாங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் நல்லா ஏறுதுன்னா அவங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எஃப்ஐஐ என்ன செய்கிறாங்க, அதேமாதிரி டொமஸ்டிக் டிஐஐ சொல்லுவாங்களே, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பட் இவங்களாம் வந்து நிறைய குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நிறைய செல் பண்ணுவாங்க. ஸோ இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவங்க எல்லாமே பார்ட்டிசிபெண்ட் தான், இப்போ இண்டிவிஜுவல் மாதிரி யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெரிய இப்போ பெரிய அளவில் பெரிய குவான்டிட்டிஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் வாங்கும்போது அந்த கம்பெனி வந்து ட்ரேடிங் அன்றைக்கி குவான்டிட்டி நிறைய, வால்யூம் நிறைய ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது பேசிக் நாள் ஒரு 5 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் நம்மளும் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் இப்படி நமக்கு நிறைய பேர் வந்து இப்போ வெளிநாட்டிலேனே பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, யாராவது ஒருத்தவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ணுறவங்க இருக்கணும்ல, அதை கட்டுப்படுத்துகிறவங்க இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடந்துடக்கூடாது, ஏதோ தப்பு நடந்துடக்கூடாது, அது இருக்கணும்ல. அப்படி இல்லை, இந்தியாவில் உள்ள ஒரு அமைப்பு தான் வந்து தி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபி அப்படின்னு சொல்லுவாங்க. செபி அப்படின்ற நிறுவனம் தான் இந்தியாவில் வந்து பங்கு சந்தையை கட்டுப்படுத்துகிறாங்க. அவங்க தான்
நம்ம கேட்ட கேள்விக்கு பதில், கட்டுப்பாட்டாளர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டனால செபி. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு கீழே செபி இருக்கும், அது ஒரு தன்னார் வாங்கி ஆர்பிஐ மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. இப்போ அவங்களோட வேலை என்ன என்ன, அவங்க என்ன கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போதான் நம்ம ஒரு பங்கை வாங்கலாமா விற்கிறாமா, நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கோம்னு தெரியும். நம்ம பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா, யார் கட்டுப்படுத்துறாங்க, இதெல்லாம் பேசிக் நாலேஜ் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும், நமக்கு வந்து செய்யறதுக்கு பயப்படாமல் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ செபி என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க. பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சு சொன்னோம்ல, அது வந்து நியாயமாக நடக்குதா அப்படின்னு சொல்லி, வணிகம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸ்டாக் புரோக்கர்ஸ், அவங்க சப் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க. அப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸ், நம்மள மாதிரி இன்னும் இன்ஸ்டியூஷன் இவங்க எல்லாம் இத்தனை பேர் சொன்னாலும் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அப்படின்றதையும் கண்காணிக்கிறாங்க. கார்பரேட் நிறுவனம் இதுவும் முறைகேட்டில் ஈடுபடுதா, ஏன்னா இதுக்கு முன்னாடி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்றவங்க ஈடுபடுறாங்களா அப்படின்றதையும். அப்புறம் சில்லறை முதலீட்டாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெலாம் பாதுகாக்கணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய அமௌண்ட்டில் பணத்தை போட்டு சில்லறை முதலீட்டாளர்கள்லாம் காலி பண்ணிவிடக்கூடாது. அதுலேயும் வந்து குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட் வந்து சடனாக இல்லை ரைஸ் ஆகிறப்போ ஒரு கட்டுப்பாடு போடுறதோ அப்படின்ற மாதிரி பல வேலைகளை வந்து செபி செஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு பணம் இருக்கிற ஒரு சிலரால் ஒரு பெரிய நிறுவனங்களால் வந்து தப்பான வழிக்கு கொண்டு போயிடாத அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. இதுதான் செபியோட வேலை. ஸோ இப்போ நம்ம பங்கு சந்தையில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னும் நமக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க, அவங்க இந்த அரசாங்கத்துக்கு கீழே தான் பங்கு சந்தையை வந்து இந்த பாதுகாப்போடு நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சால் தான் முதலீடு செய்கிறப்ப பாதுகாப்பு தன்மை நமக்கு இருக்கும், சிறப்பாக நம்ம பாதுகாப்பு தான் இருக்கும் அப்படின்ற, நம்ம பணம் போட்டு வருது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு, ரெகுலேட்டர்ஸ் வந்து யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்க, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும் மற்ற என்ன எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, அந்த சிசியெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, இப்போ வந்து அது எப்படி செயல்படுது, எந்த வகையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பங்கு சந்தை வந்து எப்படி செயல்படுது அப்படின்றது, இப்போ உதாரணம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். இப்போ ஒரு தனி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உடனே பண்ணிட முடியுமா? அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கரை அப்ரோச் பண்ணணும். ஆன்லைன்லேயே இருப்பாங்க, இப்போ நிறையா இருக்காங்க, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஷேர்கான், ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பட் அவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆன்லைன்லேயே பண்ணலாம். நீங்கள் யாரையும் இப்போ நேரில் பார்க்கணும் அப்படின்லாம் இந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட பேன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு இது ரெண்டுமே இருந்தால் போதும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சேவிங் அக்கௌண்ட். ஓகே, ஆன்லைன் அக்கௌண்ட்டாக இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ இது மூணுமே இருந்தால் போதும், ஒரு சேவிங் அக்கௌண்ட் ப்ளஸ் ஆதார் ப்ளஸ் பேன் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டாக் புரோக்கர் என்ன, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் வந்து அவங்க பங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக டீல் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பங்குகளை அவங்க மூலமாக நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க. ஸோ நமக்கான லிங்க் வந்து பார்த்தா டைரெக்டாக அந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம நேரடியாக போயிட்டு செபியோடையோ இல்லை என்எஸ்சியோடையோ நம்ம இந்த டீலிங்கை வச்சுக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஸ்டாக் புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு இந்தியன் பேங்க்கில் நமக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போய் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணுவோம். எதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா, நம்ம வாங்குகிற பங்குகள்லாம் வந்து சேர்த்து வைக்கிறோம். இப்போ டிமேட் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்கும், இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவுடனே அந்த டிமேட் அக்கௌண்ட் இந்தியன் பேங்க்கில் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு பங்கை வாங்குறீங்கன்னா அந்த பங்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து டெலிவரி ஆகிடும். சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கியிருக்கிற பங்குகள்லாம் இருக்கும். அது நீங்கள் நாமினி போட்டு எனக்கு அப்புறம் இந்த பங்கு என் பையனுக்கு போகணும் என் பொண்ணுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் நாமினியும், எப்படி நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டுக்கெலாம் நாமினி போட்டு வைக்கலாமோ அதே மாதிரி இந்த பங்கு சந்தையில் இதுக்கும் நீங்கள் நாமினிலாம் போட்டு வைக்கலாம். அது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிமேட் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கில் டி மெட்டீரியலைஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். முன்னாடிலாம் வந்து ஒரு பாண்டு மாதிரி கையில் கொடுத்துட்ருப்பாங்க, இப்போ வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்றது தான் டிமேட் அக்கௌண்ட். அது வந்து ஒரு மெயிலாக உங்களோட வங்கியில் வந்து சேர்ந்துடும். நீங்கள் வாங்கியிருக்கிற பங்கு பாதுகாப்பாக வங்கியில் இருக்கும். நீங்கள் பணம் வங்கியிலேன்னு எடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அதோட அந்த பங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் வங்கிக்கே வந்துடும். அதனால் அது வந்து பாதுகாப்பாக இருக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க விக்கிறப்ப அதே மாதிரி அந்த பங்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர் எல்லாமே டீல் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இவங்க யாரு, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் யாரு? இப்போ இது வந்து பார்த்தா நமக்கு தனிநபருக்கு வந்து இது தேவையில்லாது, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏஎம்சி அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுனா இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, எந்த பங்கை வாங்கணும் எதை விற்கணுன்ற உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் போது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் படித்து கற்றுக்கிட்டீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாகவே செஞ்சுட்டு போகலாம். அடுத்தது மெர்ச்சன்ட் புரோக்கர்ஸு. இப்போ மெர்ச்சன்ட் புரோக்கர்ஸ்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது. நம்ம பங்கு சந்தையில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறது ஸ்டாக் புரோக்கர்ஸ் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அவங்க என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த என்எஸ்சியில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறப்ப டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து ரெண்டு கம்பெனி தான் இருக்குது இந்தியாவில், எப்படி என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கோ அதேமாதிரி என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்னு ரெண்டு நிறுவனம் இருக்குது. இவங்க தான் வந்து நீங்கள் வாங்குகிற பங்குகள்லாம் வந்து அந்த கைமாறுத்துறது பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இந்த வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க. அந்த டெபாசிட்டரிஸ்ட்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஸ்டாக் புரோக்கரோட வேலை. நீங்கள் இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா உங்கள் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க போயிட்டு டெபாசிட்டரிஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் இது உங்களுக்காக வாங்கிடுவாங்க. ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பங்குகளை வாங்கலாம் விற்கலாம். இதுக்கு மற்ற இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாதது. நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் யார் யார் என்ன செய்கிறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பங்கு சந்தைக்கு தேவையானது ஒரு ஸ்டாக் புரோக்கர் தான். சேவிங் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் போய் ஸ்டாக் புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அவங்களே உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை வந்து டெபாசிட்டரிஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு டிபிஐ ஐடி வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அது இப்போ எந்த ஸ்டாக் புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட சார்ட் மூலயமாகவே நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கலாம் விற்கலாம். ஸோ பங்கு சந்தை அப்படின்றது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு, அப்புறம் அதில் எத்தனை அந்த இந்த இத்தனை வெரைட்டிஸில் வந்து இப்போ வந்து பார்த்ததில் நமக்கு வந்து தேவையானது இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ், அடுத்தது டிபிஐடி டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் ஐடி வந்து நம்ம டெபாசிட்டரிஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம், அது இருந்தால் தான் என்எஸ்சியில் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க முடியும் விற்க முடியும், ஒரு பங்கை வாங்க முடியும் விற்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரில் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இப்போ வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது பாதுகாப்பானதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலயமா தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.